ஒரு மாநிலம் முழுவதும் போராட்டம் நடக்குது. ஏன் தெரியுமா? ஒரு 6 வயசு சிறுமியோட கேஸுக்காக. இதுதான் நீதியா? இதுதான் நியாயமா? பணம் இருந்தா கொலை கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ரிலேட்டடா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் அந்த கோர்ட்டோட வாசல்ல அந்த சிறுமியோட தாய் கதறி அழுகுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், போக்சோ கேஸ்ல ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நபருமே நான் தான் அந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தன்னோட குற்றத்தை ஒத்துக்கவும் செய்கிறார். ஆனால் 2 வருஷம் கழித்து இப்போ அந்த நபரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு நிரபராதி, எந்த குற்றமும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ குற்றம் செஞ்சது யார்? அந்த சிறுமிக்கு அநீதி நடந்திருக்கு இல்லையா, அந்த அநீதிக்கு யார் பதில் சொல்லுவான்? இந்த கேஸ் தான் மொத்த கேரளாலையும் இப்போ பேசு பொருளாக இருக்கு. நினச்சி பார்க்க முடியாத திருப்பு முனைகள் நிறைந்த அந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக டீட்டெயில் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வண்டி பெரியார்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் வந்து நிறைய தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்க, கேரளாவை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து தேயிலை தோட்டம் நிறைந்த பகுதி. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களாக இருக்காங்க. இங்கே ஒரு 18 குடும்பங்கள் இருக்குது. அந்த 18 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி, ஒரே வரிசையில், ஒரே பில்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே பில்டிங் கிடையாது, தனித்தனி வீடு, பட் கேப்பே இல்லாமல் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு லேத்து மாதிரியான ஒரு பகுதி. ஸோ இந்த 18 குடும்பங்களுக்கும் தெரிஞ்ச எல்லாரோடையும், எல்லாரையுமே அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே தன்னோட அப்பாவா, தன்னோட அம்மாவா, தன்னோட அண்ணனாக பார்த்த ஒரு சிறுமி இருந்தான். அவளுக்கு 6 வயசு. அவளுக்கு பசிச்சுதுன்னு வைங்களேன், அடுத்த வீடு எதிர்த்த வீடு அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். யார் வீட்டுக்குள்ளே போகுந்தோம் தைரியமாக உரிமையோட போய் சாப்பிடுவோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுமே அந்த சிறுமியை வந்து தன்னோட மகளாக, தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஜூலை 30 தேதி 2021 சிறுமியோட அம்மாவும் அப்பாவும் காலையில் வேலைக்கு போகிறாங்க. இந்த சிறுமி வீட்டில் அண்ணன் கூட தனியாக இருக்கான். காலைல டியூஷன் போயிட்டு மதியம் வாரா, வந்து பக்கத்து வீட்டில் போய் புட்டு சாப்பிட்றான். அந்த வீட்டை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு, மதியம் ஆயிடுச்சு, இப்போ புட்டு சாப்பிடாதம்மா, அது நெஞ்சுக்குள்ளே நிற்கும், சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சிறுமி, எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும், நான் பழம் போட்டு திங்கிறேன், பழத்தை போட்டு பிசைஞ்சு திங்கிறேன், ஸோ அது வந்து நெஞ்சில் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு புட்டு சாப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போனால் அண்ணன், அந்த சிறுமியோட அண்ணன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால வெளியில் போக பார்க்குறான். வெளியில் போகும்போது தன்னோட தங்கச்சியை பார்க்கும்போது என்ன பண்ணுறா அப்படின்னா, டிவியில் உப்பு மிளகும் அப்படின்ற ஒரு காமெடி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, சீரியல் தானே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெளியில் போயிட்டு ஒரு 3:30 வீட்டுக்கு வந்து பார்த்தா தங்கச்சியை காணும். வீட்டுக்குள்ளே சின்ன ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமோட உள் பக்கம் லாக் ஆகிருக்கு, கதவை தட்டியும் திறக்கலை. நார்மலாகவே அந்த சிறுமி அப்பப்போ ரூமை லாக் பண்ணி விளையாடுவாளாம். ஸோ அதனால் லாக் பண்ணிவிட்டு திறக்க தெரியாமல் இருக்கிறாளா அப்படின்ற சந்தேகத்தோட கதவோட லாக்கை உடச்சி உள்ளே போய் பார்த்துருக்கான். சால் துணி வந்து கழுத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு, ஒரு கால் கட்டல் மேலேயும் இன்னொரு கால் வெளியிலையும் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. உடனே தங்கச்சியை தூக்கிட்டு சாலோட கட்டை அவுத்துட்டு சத்தம் போட்டிருக்கான். சிறுமியை தூக்கிட்டு வெளியில் ஓடி வரான். பக்கத்து வீட்டில் இந்த 18 குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பில்டிங்கோட அடுத்த வீட்டில் இருக்கிற பையன் ஓடி வந்து அந்த சிறுமியை வாங்கி கொடுக்குறான். ஏன்னா அந்த பையனுக்குமே அந்த சிறுமியை வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பாசமாக இருந்திருக்கான். மயக்க நிலையில் இருந்ததுனால அண்ணன்ட்டேந்து அந்த சிறுமியை வாங்கி குலுக்கி பார்க்குறான், பட் மூச்சு பேச்சே இல்லை. ஸோ உடனே அந்த பையனோட, அந்த பக்கத்து வீட்டு பையனோட அப்பா என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு சட்டையை போட்டுட்டு வந்து சிறுமியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறார். ஆனால் அந்த சிறுமி ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். இந்த தகவல் காவல்துறைக்கு போகுது, காவல்துறை விசாரணைக்கு வராங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சிறுமியோட அம்மாவும் வீட்டில் இல்லை, அப்பாவும் வீட்டில் இல்லை. அவங்கள்ட்ட தகவல் தெரிஞ்சு வீட்டுக்கு வராங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஸோ காவல்துறை விசாரணைக்கு வந்து ஒவ்வொருத்தட்டே விசாரிக்கிறாங்க. அந்த சிறுமியோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுமி வந்து சமீப நாட்களில் சாலை வந்து கழுத்தில் சுற்றிக்கிட்டு விளாடுறா, ஊஞ்சல் போடுறதுக்கு, வீட்டில் உள்ள மர கட்டையில் ஊஞ்சல் போட்டு ஆடுறதுக்கு விளாடுறதுக்கு ட்ரை பண்ணுவா. ஸோ அதனால் இது விளையாட்டால் நடந்த விபரீதமாக தான் இருக்கும், நீங்கள் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் எங்களுக்கு வந்து அதிக நம்பிக்கை இருக்குது, தயவுசெய்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேட்டியில் நான் போலீஸோட காலை கூட பிடிச்சேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாரும் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது,
இது ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறதுல தான் விபரீதமாக இருக்குது. சம்டைம்ஸ் ஃபோனை வாங்கிட்டு வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பேரில் ரூம்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிவிடுவா. திறக்க தெரியாமல் நாங்கள் தான் ரெண்டு மூணு டைம் திறந்து விட்டுருக்கோம். ஸோ இதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை, இது வந்து விளையாட்டால் நடந்த விபரீதம் தான் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வழக்கமான ப்ரொசீஜர் படி சிறுமியோட உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு சிறுமியோட உடலை வாங்கி இறுதி சடங்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது சிறுமியோட விளையாட்டுத்தனத்தினால நடந்த விபரீதம்னு எல்லாருமே முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வருது, மொத்த பேரும் அதிர்ச்சியில் உரைகிறாங்க. என்னென்னா, பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் சொல்லுது. கூடவே சிறுமியோட விரலில் சில பேண்ட்டோட நூல் இருந்ததாகவும் சில காயங்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக். 4ஆம் தேதி சம்பவம் நடந்தது, 30ஆம் தேதி 4ஆம் தேதி காவல்துறையினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லார்டையுமே தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. சம்பவம் நடந்த டைம் வந்து யாரெல்லாம் அந்த பகுதியில் இருந்தாங்களோ எல்லார்டையுமே விசாரிக்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பையன், அந்த பக்கத்து வீட்டு பையனோட அப்பா, ஸோ சுற்றி இருக்கிற எல்லார்ட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த பக்கத்து வீட்டு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் அந்த சிறுமியை லாஸ்ட்டாக ஒரு 3 நாளாக பார்க்கவே இல்லை. அந்த சிறுமியோட அண்ணன் அந்த சிறுமியை தூக்கிட்டு சத்தம் போட்டு தூக்கிட்டு வந்தான் இல்லையா, அப்போ தான் பார்த்தேன், பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பக்கத்து வீட்டு பையனோட அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப், அதாவது பெரியப்பாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன சில தகவல்களுக்கும் இந்த பையன் சொன்ன தகவல்களுக்கும் சில முரண்பாடுகள் வருது. ஸோ உடனே மீண்டும் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதாவது அந்த பையனோட பேர் அர்ஜுன், அவனுக்கு 21 வயசு ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேர் சொன்னதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, சிறுமியை நான் லாஸ்ட்டு 3 நாளாகவே பார்க்கல அப்படின்னு அந்த அர்ஜுன் சொல்கிறான். ஆனால் அவனோட பெரியப்பா மனைவி அந்த சிறுமி அர்ஜுன் கூட இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தகவல் காவல்துறையோட கண்காணிப்பை அர்ஜுன் பக்கம் திருப்புது. அர்ஜுன்கிட்ட இது குறித்து கேட்கும்போது என்ன சொல்கிறான், நான் அதை சொல்ல மறந்துட்டேன், இங்கே இருந்த பரபரப்பான சுச்சுவேஷனில் அதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஃபோனெல்லாம் செக் பண்ணால் ஆபாச வீடியோக்கள், அதாவது பான் மூவிஸ் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கான். அதுவும் பர்டிகுலராக சிறுமிகள் கனெக்ட் ஆகிற மாதிரியான பான் மூவிஸை பார்த்துருக்கான். டெலிகிராம் ஆப் வழியாக நிறைய வீடியோஸ், நிறைய இந்த பான் மூவிஸ் சார்ந்த குரூப்பில் இவனும் இருந்திருக்கான், நிறைய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கான் மொபைல்லேருந்து. அதாவது இந்த சம்பவம் நடந்தப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான வீடியோக்கள் மொபைல்லேருந்து எடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ இன்னும் கூடுதலாக என்னென்னா, அந்த ஃபோனில் அந்த சிறுமியோட ஃபோட்டோஸும் அவன் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சில ஃபோட்டோஸும் அவன் டெலீட் பண்ணியிருக்கான். டெலீட் பண்ண ஃபோட்டோவையும் காவல்துறையினர் வந்து ரெட்ரீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அர்ஜுன் மீதான சந்தேகத்தை காவல்துறைக்கு அதிகப்படுத்தியிருக்கு. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது இந்த பாயிண்ட்ஸுக்கெலாம். ஸோ இப்படி காவல்துறைக்கு வந்து அர்ஜுன் மேலே சந்தேகம் அதிகமாகுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அர்ஜுன் எங்கெல்லாம் போனா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறாங்க, அங்கே சுற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கடை இருக்குது, பங்கடை இருக்குது. அங்கே போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 50 ரூபாய்க்கும் அதிகமாக வந்து சாக்லேட் வாங்கினான், 1 ரூபாய் மாதிரியான சாக்லேட் அவனுக்கு சாப்பிட வாங்கிக்கிட்டான், மீதம் உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து மஞ்சு டைரி மில்க் சாக்லேட்லாம் வாங்கினான் அப்படின்னு அந்த கடையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சிறுமியோட அண்ணன் அர்ஜுன்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸையும் விசாரிக்கிறாங்க. அப்போது சம்பவம் நடந்த டைமில் முடிவெட்டுறதுக்காக வெளியில் வந்ததாகவும் பலாப்பழம் பறிக்க அர்ஜுன் போனதாகவும் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பலாப்பழம் பறிக்க போனதை அர்ஜுன் எங்கேயும் சொல்லவே இல்லை. இந்த பலாப்பழம் பறிக்க போனதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு அர்ஜுன் கேட்டுக்கிட்டதாகவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று, அர்ஜுன் வெளியில் வந்ததாக சொன்ன டைமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற டைமும் வேறு வேறையாக இருக்குது. அதாவது அர்ஜுன் முடிவெட்டுறதுக்காக வெளியில் வந்த டைம் அப்படின்றது 3 மணி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 2:30 அவன் வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சந்தேகத்தின் அடிப்படையில் அர்ஜுனை முதல் கட்டமாக அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்த செய்தி எல்லாமே அர்ஜுன் தான் குற்றவாளி, செஞ்ச தப்பை அர்ஜுனே ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுது. காவல்துறையினரும் அதை உறுதி செய்கிறாங்க. அர்ஜுனை ஸ்பாட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு காவல்துறையினர் வந்து நடந்ததை விளக்க சொல்கிறாங்க. அர்ஜுன் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து சிறுமியை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவள் வந்து மயக்கம் போட்டுட்டா, நான் அவள் இறந்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், சாலை துணியை வந்து நான் தான் கழுத்தில் சுற்றிட்டு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமில் வந்து நான் தான் தொங்க போட்டேன், அதுக்கப்புறம் தான் அவளோட உயிர் போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணனே தெரில. ஸோ ரூமுக்கு வெளியில் வந்து ஒரு ஜன்னல் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரூமுக்கு உள்பக்கம் லாக் பண்ணிவிட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியில் வந்து என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை செஞ்சும் காமிச்சிருக்கான். ஸோ அந்த டைமில் அவனை போலீஸ் கூப்பிட்டு வரும்போது அங்கே இருந்தவங்க கோபத்தில் போலீஸை மீறி அர்ஜுனை அடிக்கிற காட்சிகள்லாம் செய்தி தொலைக்காட்சிகளிலே பதிவாயிருக்கு.
கூடுதலாக இதில் முக்கியமான அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, சம்பவம் நடக்கும்போது சிறுமிக்கு 6 வயசு, ஆனால் 3 வருஷமாக இவன் அந்த சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப சாதாரணமாக சிறுமி கூட பேசுறது, விளையாடுறது, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுலாம் தான் அவன் இருந்திருக்கான். அவங்க அம்மாவுமே இவன் ரொம்ப பாசமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி அர்ஜுனோட ஒரு கொடூர முகம் இருந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இப்போ அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவன் தான் குற்றவாளி, அவன் தான் அந்த கொடூரமான செயலை செஞ்சுருக்கான் அப்படின்றத ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணியாச்சு. அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க, கேஸ் வந்து கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கேஸ்னு இல்லை, எந்த கேஸாக இருந்தாலும் எல்லாரும் இவன் தான் குற்றவாளின்னு முடிவு செஞ்சு ஒருத்தனை கை காமிச்சாலும், ஒரு நீதிபதி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கண்ணை மூடிட்டு அவனை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. உதயநிதி நடித்த மனிதன் படத்தில் நீதிபதியாக ராதாரவி நடிச்சிருப்பாரு, அவருக்கு ஒரு டயலாக் இருக்கும், அந்த டயலாக் இந்த கேஸுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. மற்றவங்க நினைக்கிறத வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, நான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. இந்த கேஸ் நீதிமன்றத்தில் 2 வருஷம் நடக்குது. 48 பேரோட சாட்சி, 69 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, 20க்கும் அதிகமானவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லி நடந்த இந்த கேஸில் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தெரியுமா, யாரை மொத்த மீடியாவும் குற்றவாளின்னு சொல்லிச்சோ, யாரை மொத்த காவல்துறையும் குற்றவாளின்னு சொல்லிச்சோ, யாரை மொத்த அந்த பகுதியை சேர்ந்த மொத்த மக்களும் குற்றவாளின்னு சொன்னாங்களோ அவன் நிரபராதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கூட அந்த தீர்ப்பு வரல, ரொம்ப சாதாரணமாக எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் விடுதலை செஞ்சுருக்கு நீதிமன்றம். குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை, சாட்சியங்கள்னு சொன்னவங்கள்ட்டையும் சம்பவம் குறித்த தெளிவில்லை, அர்ஜுனோட ரேகை குறித்தும் தெளிவில்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சுருக்கு நீதிமன்றம். அர்ஜுனோட விடுதலையை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிறுமியோட பாட்டியாகட்டும், தாயாகட்டும், தந்தையாகட்டும், அந்த கோர்ட் வாசல்லையே பணம் இருந்தால் கொலை செய்யலாம் அப்படிதானே, இதுதான் நீதியா, இதுதான் நியாயமா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. கூடுதலாக அந்த சிறுமியோட தாய் ஒன்று சொல்கிறாங்க, ஏனாகா என் கணவன்கிட்ட சொல்லுவேணா, இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை நான் கொலை பண்ணுவேன், கொலை பண்ணிவிட்டு என் கணவர் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அங்கே இருந்தவங்க இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே மனசாட்சியையே உலுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தீர்ப்பை முன் வச்சு தான் கேரளா முழுவதும் வந்து அரசியல் கட்சிகள், மகளிர் அமைப்புகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ அர்ஜுன் வந்து நிரபராதி, அவன் குற்றம் செய்யலை அப்படின்னு சொன்னால், அப்போ குற்றம் செஞ்சது யார், எந்த இடத்துல விசாரணை வந்து டைவெர்ட் ஆச்சு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இல்லை சிறுமியோட தாய் சொல்கிற மாதிரி பணத்தோட வேலையாது அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. கூடுதலாக இதில் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்தப்போ இது ஏதோ விளையாட்டோட விபரீதத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிறுமியோட குடும்பத்தினர் உட்பட எல்லாரும் சொன்னதுனால, காவல்துறையினர் சம்பவம் நடந்த அன்னைக்கே அங்கே பதிவாயிருக்கக்கூடிய கைரேகையோ, அந்த சிறுமிக்கு சால் எப்படி கிடச்சிது, எங்கேருந்து அந்த சாலை எடுத்தா, லாக் எப்படி போடப்பட்டுச்சு, அதில் பதிவாயிருந்த கைரேகைன்னு எந்த தெளிவுமே காவல்துறை எடுக்கலை. 2 நாள் கழித்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் விசாரிக்கவே செஞ்சாங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரியான சயின்டிஃபிக் ஆதாரத்தை அவங்க தவறிட்டாங்க, அதுதான் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பவம் நடந்தது 30ஆம் தேதி, ஆனால் அர்ஜுன்கிட்ட விசாரித்ததே 4ஆம் தேதின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா, சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ் எதுவும் கிளியராக இல்லை, சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ் கலெக்டே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், கன்ஃபார்மாக அர்ஜுன் தான் இதை செஞ்சுருக்கான், அதுக்கான தெளிவுகள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட கேஸ் அந்த கேஸை விசாரித்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கார். இதுக்கு இடையில் அர்ஜுன் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கார், அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, காவல்துறையினர் என்னை மிரட்டி இதை செஞ்சதாக ஒத்துக்க சொன்னாங்கன்னு சொல்கிறார், எனக்கு எதிராக சொன்னது எல்லாமே பொய்யான சாட்சிகள்னு சொல்கிறார், நீங்கள் பிறந்ததுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க தானே சாட்சி சொன்னாங்க, அவங்க எப்படி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவங்களாம் ஏன் எனக்கு எதிராக சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக மஞ்ச் சாக்லேட்டு, டைரி மில்க் சாக்லேட் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு, 1 ரூபாய்க்கு நான் சாக்லேட் அப்பப்போ வாங்கி சாப்பிடுவேன், அன்னைக்கு நான் வாங்கவே இல்லை, கடைக்கு நான் போகவே இல்லை, சிசிடிவி அங்கேருந்து சிசிடிவியை செக் பண்ணால் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறார். பட் இவர் இப்படி சொன்னதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் சிசிடிவி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்படுது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, முடிவட்டை எத்தனை மணிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு உறுதியாக 3 மணிக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்டர்வியூலேயே அப்படி சொல்கிறார்,
ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2:30 மணின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல கரெக்டா 3 மணி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க ஃபோன்ல பான் மூவிஸ் அதிகமா பாத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஃபோனை ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படிப்பா, எப்போது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே, எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அந்த சிறுமியோட 50 அதிகமான ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃபோனில் இருந்ததா இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, என் ஃபோனில் 3 ஃபோட்டோ இருந்துச்சு, பட் ரெட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 19 ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். டெலீட் பண்ணாதானே ரெட்ரீவ் பண்ண முடியும், ஏன் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நிறைய ஃபோட்டோ டெலீட் பண்ணேன், அதில் இதுவும் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கூடுதலாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யார் ஃபோனை வாங்கி பார்த்தாலுமே அந்த சிறுமியோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி, உங்கள் அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி உங்கள் கூட அந்த சிறுமி இருந்ததாக சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அதை காவல்துறையிட்ட சொல்லாமல் மறைக்கவும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை, நான் அதை உண்மையிலேயே மறந்துட்டேன், அந்த டென்ஷனில் நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நானே தான் காவல்துறையிட்டே இதை சொன்னேன், நான் மறந்துட்டேன் அதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும்போதோ இல்லை அதை நம்ம நேரிலையாக பார்க்குறோம் அப்படின் போதோ லாஸ்ட்டாக அவரை நம்ம வந்து எப்போ பார்த்தோம் அப்படின்றது தானே ஞாபகம் வரும். அந்த விஷயத்தை எப்படி மறக்க முடியும், அதுவும் அன்னைக்கு நடந்த விஷயத்தை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு டென்ஷனில் அதை மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு மலுப்பலான பதில் சொன்னதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இன்டர்வியூ பார்த்தாலே அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்றது தெரியுது, அவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுமியோட பெற்றோர்கள் உறவினர்கள்னு எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் அவர் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால காவல்துறை சார்பாகவும் சிறுமி தரப்பிலிருந்தும் அப்பீல் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஒரு குற்றவாளி அரஸ்ட்டும் பண்ணியாச்சு, அந்த குற்றவாளி நிரபராதி அப்படின்னு தீர்ப்பும் வந்துருச்சு, 2 இதுக்கு எடுத்திருக்கு. ஆனால் அப்போ உண்மையான குற்றத்தை செஞ்சது யார், இப்போ என்ன அப்படின்னா அர்ஜுன் இந்த கொடூரத்தை பண்ணலை அப்படின்னா யார் செஞ்சது, யார் அந்த கொடூரன், இந்த கேள்விக்கு விடை கிடைக்காம காலமும் நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 போயிடுச்சு, சிறுமியோட சிரிப்பை அந்த பகுதி மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிறுமியோட ரத்தம் வந்து இன்னும் காயல், அந்த ரத்தம் காயறதுக்குள்ள குற்றவாளியை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம்.